ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்த பிறகும் கூட நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இவ்வளவு ஆதாரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, நீங்கள் அதானி மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற, போன அரசாங்கம் ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடுறாங்க நம்ம புகாரை, ஏன்னா அவங்க ஆட்சியில் நடந்தது, அதிமுக ஆட்சியில் நடந்தது அப்படின்னு. திமுக ஆட்சிக்கு வந்துமே இவ்வளோ காலங்கள் ஆகிருச்சு, ஆனாலும் கூட இதில் வந்து விசாரணை கொண்டு வர்றதுக்கே வந்து இவ்வளோ காலதாமதம் ஏன்? அதுதான் அதானியோட பவர். நாடு பூராவும் இது போன்ற ஊழல்கள் அரங்கேறியுள்ளதாக தொடர்ந்து விஷயங்கள் வெளிவந்திருக்கு. டிஆர்ஐயே கண்டுபிடிச்சிருக்காங்க, டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸே கண்டுபிடிச்சிருக்காங்க. மாநில அளவுலையும் கூட பார்த்தீங்கன்னா டிஎம்கே 3 வருஷமாக அதானி மேலே எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயாராக இல்லை. அப்போது இது ஒரு பெரிய பப்ளிக் ப்ரெஷர் வந்ததற்கு பிறகுதான் ஏதோ ஒரு விதமான சமரசம் திமுக அவர்களுடன் செய்வதாக நான் பார்க்கிறேன். மின்சார வாரியம் 1.5 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னா அதற்கு காரணம் இது போன்ற ஊழல்கள் தான். இந்த டெண்டர்களில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதல் முடிவு வரை பல விதமான முறைகேடுகள் நடந்திருக்கிறது. தமிழ்மெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? 2018 நீங்கள் ஒரு வழக்கு தொடுத்திருந்தீங்க நிலக்கரி ஊழல் தொடர்பாக. கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு இதில் வந்து மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து எப்படி இந்த 6000 கோடிக்கு மோசடி நடந்தது, நிலக்கரியின் மூலமாக எவ்வாறு இந்த மோசடி வந்து நடந்ததுங்க? நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 1/3 மின்சாரம் நம்மளுடைய அனல் மின் நிலையங்களிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம். இப்போ மேட்டூர், இப்போ இங்கே நார்த் சென்னை, எண்ணூர் பவர் பிளான்ட்லாம் இருக்கு இல்லையா, இங்கே இந்த மாதிரி இடங்களில் தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரம் தான் இப்போ நம்ம வீடுகளுக்கெல்லாம் வரக்கூடியது. இப்போ இந்த அனல் மின் நிலையங்களில் மின்சாரம் தயாரிக்க அவங்களுக்கு நிலக்கரியை வந்து உள்ளூர்லேருந்தும் கொண்டு வருவாங்க, தட்டுப்பாடு இருக்கும்போது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வாங்க. இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 40% நிலக்கரி வந்து இறக்குமதி செஞ்சாங்க, 2012 முதல் 2016 வரை. அந்த மாதிரி இறக்குமதி செய்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய முறைகேடு ஊழல் நடந்ததற்கான ஆதாரங்களை தான் அறப்போர் இயக்கம் 2018 நாம் ஒரு புகாராக 6000 கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். இதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 2012 முதல் 2016 வரை கிட்டத்தட்ட 2.44 கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டது நம்மளுடைய மின்சார வாரியத்தால். அதில் 1.19 கோடி மெட்ரிக் டன் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அதானி மட்டுமே சப்ளை செய்தார். இந்த டெண்டர்களில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதல் முடிவு வரை பல விதமான முறைகேடுகள் நடந்திருக்கிறது. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதோடைய டெண்டர் கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் தேவை, 200 கோடி ரூபாய் சப்ளை பண்ணணும்னா கூட 1000 கோடி ரூபாய் தேவைன்னா, இல்லை 300 கோடி ரூபாய்க்குன்னா 1000 கோடி ரூபாய் தேவைன்னா எதற்கு தேவை? அப்போது எவ்வளவு சப்ளை செய்ய வேண்டுமோ அதை விட பன்மடங்கு ஒரு டேர்ன் ஓவர் வைப்பதன் மூலம் ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த டெண்டர்களில் பங்கெடுக்க முடியும் என்ற நிலையை உருவாக்குறேங்க. அதன் மூலமாக ஒரு கூட்டு சதி நடப்பதற்கான வழி ஸ்டார்ட் ஆகுது. உண்மையிலேயே எங்கள் கூட்டு சதியுடைய இது தெளிவாக தெரிகிறதுனா அதோடைய விலை அல்லது தரம். இப்போ இந்த நிலக்கரி பார்த்தீங்கன்னா 6000 கிலோகலரி தரத்தில் கொண்டு வரப்படணும். அப்போது அந்த 6000 கிலோகலரிக்கான சந்தை மதிப்பு என்ன அப்படிங்கிறத மின்சார வாரிய ஊழியர்கள் பார்த்து அதுபடி தான் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கணும். ஆனால் சந்தை மதிப்பை விட 15-20 டாலர் ஒவ்வொரு மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாக கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை இந்தோனேஷியன் கோல் இண்டெக்ஸ் போன்ற இண்டெக்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணி, ஏன்னா இந்தோனேஷியாவிலேருந்து தான் இந்த நிலக்கரி கொண்டு வரப்படுகிறது, அந்த அரசாங்கமே வெளியிடுகிறது, அதோடு ஒப்பிட்டு நாங்கள் காமிச்சிருக்கிறோம். 1. 2வது மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிட்டடே நிலக்கரி இறக்குமதி பண்ணுறாங்க, அதே 6000 கிலோகலரி நிலக்கரி. அந்த 6000 கிலோகலரி நிலக்கரிக்கே பார்த்தீங்கன்னா இவங்க 70 டாலர் கொடுத்தாங்க தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிட்டட்னா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு. நம்மளோட மின்சார வாரியம் அதே வாரத்திலேயே, இவங்களும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரு மின்சார வாரியம் பிப்ரவரி 7ஆம் தேதி, 2 நாள் தான் வித்தியாசம் 2014. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் ஒரு மெட்ரிக் டன் 70 டாலருக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மின்சார வாரியம் அதானிக்கு 91 டாலருக்கு கொடுக்குறாங்க. 2 நாட்களில் எப்படி இவ்வளோ வேரியேஷன் ஆகும்? அதான் இவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மின்சார வாரியம் வந்து மிக அதிகமாக பணத்தை கொடுத்து வாங்குகிறார்கள். சந்தை மதிப்பில் என்ன மாற்றமும் கிடையாது இந்த 2 நாளில், அந்த 1 மாதம் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா கூட பெரிய மாற்றம் இருக்காது. ஆனால் சந்தை மதிப்பை விட மிக அதிகமாக அதானி போன்றவர்களிடமிருந்து வாங்குகிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம்.
அது மட்டும் இல்லை, உண்மையிலேயே 6000 கிலோகலரி வாங்கணும் அதுதான் வந்து சேர்ந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அதுவும் இரண்டு, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஏஜி, நாங்கள் வந்து புகாரில் கொடுத்தது சிஏஜியுடைய அறிக்கையே இணைச்சிருந்தோம் தரத்துக்கு. சந்தை மதிப்புக்கு நம்ம இந்தோனேஷியன் கோல் ப்ரைஸ் இண்டெக்ஸு, டிஎன்பிஎல்லேருந்து நாங்கள் ஆர்டிஐயில் வாங்கின டேட்டா, மின்சார வாரியத்துலேருந்து வாங்கின டேட்டா கம்பேரிசன் எல்லாமே பண்ணி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். ஆனால் தரத்தை பொறுத்த வரைக்கும் சிஏஜி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரே ஷிப்மெண்ட்டுக்கு கஸ்டம்ஸும் செக் பண்ணியிருக்கிறாங்க குவாலிட்டியை நிலக்கரி சாம்பிளில், அதே ஷிப்மெண்ட்டில் இருந்ததுக்கு மின்சார வாரியமும் செக் பண்ணுறாங்க. மின்சார வாரியம் என்ன சொல்கிறாங்க, இது 6000 கிலோ கலரின்னு சொல்கிறாங்க. ஆனால் கஸ்டம்ஸ் வந்து வெறும் 4500 கிலோ கலர் தான் வந்து இறங்கியிருக்கு அப்படின்றாங்க. அப்போது எப்படி குறைந்த தரத்துடைய நிலக்கரியை மின்சார வாரியம் அதிக தரம் உள்ளது அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் சிஏஜியை கண்டுபிடிச்சி மூன்றில் ஒரு கன்சைன்மெண்ட்டை, 1/3 ஆஃப் த கன்சைன்மெண்ட்டை அவங்க செக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மட்டுமே 800 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதுன்னு என்று சிஏஜியே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஆதாரங்களையும் நம்ம இணைச்சிருக்கிறோம். தற்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு ஃபினான்ஷியல் டைம்ஸும் OCCRP என்ற நிறுவனமும் இணைந்து அவர்கள் வெளியிட்ட அந்த எக்ஸ்போசேல பார்த்திங்கன்னா, அவங்களும் அறப்போர் இயக்கம் வெளியிட்ட அதே டெண்டர்களில் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த டெண்டர்கள்லேயே ஒரு டெண்டரில் எப்படி வந்து ஷிப்மெண்ட்டு அங்கேருந்து இந்தோனேஷியாவிலேருந்து கிளம்புது பிடி ஜான்லின் அப்படிங்கிற மைண்ட்லேருந்து தான் அந்த ஷிப்மெண்ட் வந்து எடுத்து கொண்டு வரப்படுகிறது. அவர் வந்து அந்த ஷிப்பு நேராக மின்சார வாரியத்துக்கு வருது. அது யாருக்காக அந்த ஷிப் அனுப்புகிறாங்கன்னா, அதானிக்காக அனுப்புகிறாங்கன்னு அவங்களே குறிப்பிடுறாங்க இன்வாய்ஸில். ஷிப்பு நேராக இந்தோனேஷியாலேருந்து கிளம்பி 800 போர்ட்டுக்கு வந்துடுது கேலியோப்பியின் டிசம்பர் 2013 கிளம்புது. இப்போ இந்த ஷிப்புக்கு ஆனால் இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா $28 தான் இன்வாய்ஸ் போடுறாங்க. வெறும் 3800 கிலோ கலரி தான் இது இருக்குது நிலக்கரி, அங்கேருந்து அனுப்பப்படக்கூடிய நிலக்கரி வெறும் 3800 கிலோ கலரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இன்வாய்ஸ் எங்கே போகுதுன்னா, அந்த இன்வாய்ஸ் வந்து பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்டில் ஒரு நிறுவனத்துக்கு $28 போகுது. அந்த பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்ட் நிறுவனம் வந்து அதானி சிங்கப்பூருக்கு $34 பில் பண்ணுறாங்க அதே ஷிப்மெண்ட்டை. சிங்கப்பூர் அதானி நிறுவனம் நம்மளோட மின்சார வாரியத்துக்கு அதே ஷிப்மெண்ட்டுக்கு $92 பில் பண்ணுறாங்க. வெறும் $28 இருக்கக்கூடிய நிலக்கரியை அதானி எப்படி $92 நமக்கு சப்ளை பண்ணுறாங்கங்கிறதும், அதே மாதிரி 3800 கிலோ கலரி தான் அந்த ஷிப்பில் வருதுன்னு சப்ளையர் எண்ணிலேருந்தும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கிலோ அதை வந்து 6000 கிலோ கலரின்னு சொல்லி நம்ம மின்சார வாரியத்துக்கு எப்படி சப்ளை பண்ணியிருக்கிறாங்கங்கிற ஆதாரமும் இப்போது மாட்டியிருக்கு. அப்போது நாம் சொன்னக்கூடிய விஷயங்கள் எப்படி ஆதாரபூர்வமானதுன்னு இன்று மேலும் வலுப்படுத்தக்கூடிய விதமாக இந்த ஆதாரங்கள் வலு சேர்த்திருக்கிறது. அதனால் தொடர்ந்து கேட்டு வந்தோம். இன்ஃபேக்ட் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்த பிறகும் கூட நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இவ்வளவு ஆதாரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, நீங்கள் அதானி மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற, போன அரசாங்கம் ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடுறாங்க நம்ம புகாரை, ஏன்னா அவங்க ஆட்சியில் நடந்தது அதிமுக ஆட்சியில் நடந்தது அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து அதானி ஊழல் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி ப்ராப்ளம் கேட்குறீங்க, ஆனால் வந்து இங்கே கையிலேயே உங்களுக்கு இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது, நீங்கள் ஏன் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்கும்பொழுது, அவ்வளோ பப்ளிக் ப்ரெஷருக்கு அப்புறம் இப்பொழுது தான் ஜனவரி 2023 கேட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை, நாங்கள் வந்து அறப்பூர் புகாரில் இதை விசாரிக்க வேண்டும் என்று. தற்பொழுது அந்தற்கான ஒப்புதல் தமிழ்நாடு அரசாங்கம் 1.5 வருட காலம் கழித்து கொடுத்துருக்குறாங்க இன்றைய தேதியில் அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ அதனால் இன்றைக்கி விசாரணையை இப்போ தான் துவங்கியிருக்கிறாங்க இந்த விஷயத்தில். இவ்வளோ காலதாமதம் ஏன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா 2018 நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ சிஏஜி அறிக்கையும் வந்துருச்சு, திமுக ஆட்சிக்கு வந்துமே இவ்வளோ காலங்கள் ஆகிருச்சு, ஆனாலும் கூட இதில் வந்து விசாரணை கொண்டு வர்றதுக்கே வந்து இவ்வளோ காலதாமதம் ஏன்னு. அதுதான் அதானியோட பவர், தட் இஸ் தி பவர் ஆஃப் அதானி, அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி அதானியுடைய அதிகாரம் வந்து அதானி மோடியுடன் நண்பர், அப்போது மத்தியில் வந்து இன்றைக்கி வந்து மோடி அவர் மீது எந்த விதமான ஒரு விசாரணையும் இல்லாமல் பார்த்து கொள்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ சிபிஐயோ இடியோ இத்தனை நேரத்துக்கு இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கிறது, இது ஏதோ அதானி இங்கே மட்டும் செய்யலை, நாடு பூராவும் இது போன்ற ஊழல்கள் அரங்கேறியுள்ளதாக தொடர்ந்து விஷயங்கள் வெளிவந்திருக்கு. டிஆர்ஐயே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டால் ஆகி நிற்கிது. மறுபக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐயோ இடியோ இதன் மீதான எந்த ஒரு விசாரணையும் நடத்துவதற்கு அவர்கள் அனுமதி கொடுக்கல. மாநில அளவிலையாவது இதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அளவுலையும் கூட பார்த்தீங்கன்னா டிஎம்கே 3 வருஷமாக அதானி மேலே எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயாராக இல்லை. அப்போது இது ஒரு பெரிய பப்ளிக் ப்ரெஷர் வந்ததற்கு பிறகு தான், மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டதுக்கு பிறகு தான், இன்றைக்கி ஃபினான்ஷியல் டைம்ஸில் வந்ததற்கு பிறகு கூட டிஎம்கே ஏன் சைலண்ட்டாக இருக்கிறீங்க
அந்த ஃபினான்ஷியல் டைம்ஸ் எக்ஸ்போசைக்கு கூட நீங்கள் பதில் சொல்லலையே. இன்று வரை அவர்கள் அதற்கு ஒரு அறிக்கை விடலை. கடந்த ஆட்சியில் இப்படி ஒரு ஊழல் செய்துள்ளார்கள், நாங்கள் இந்த பணத்தை மீட்டெடுப்போம்னு சொல்லலை. அப்போது இது எல்லாமே எதை காட்டுகிறது அப்படின்னா, அந்த அதானியுடைய பவர். யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், அவர்களுடைய ஊழல் காப்பாற்றப்படுகிறது. அந்த ஊழல் காப்பாற்றப்படுவது மட்டுமல்லாமல் அந்த சுமையை தூக்கி சாதாரண மனிதர்கள் தலையில், உங்கள் தலையில், என் தலையில் எலக்ட்ரிசிட்டி டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வகையில் நம்ம தலையில் தான் அந்த ஊழல் வந்து முடியுது. அப்போது நம்ம தான் அதற்கு இன்றைக்கி பணம் கொடுத்துட்ருக்குறோம். அதிக கட்டணம் மூலமாக நம்ம தான் அந்த ஊழலை காம்பன்சேட் பண்ணிகிட்ருக்குறோம். அதானிக்கு அதானினால 3,000 கோடி ரூபா இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். அந்த 3,000 கோடி இழப்பு யார் தலையில் வந்து முடியுதுன்னா, நம்ம மக்கள் தலையில் தான் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து அதானிக்கு ஃபேவராக தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது பொதுவாகவே பேசப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. மோடிக்கு பின்னாடி வந்து அதானி அம்பானி போன்ற நபர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாநில அரசும் வந்து அப்போது இவங்களை பார்த்து பயப்படுதே, இல்லை அவங்களும் வந்து இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபேவர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? சரி, இது வந்து என்ன என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் திமுகவிற்கும் அதானிக்கும் இருக்கிறது என்று நமக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விதமான அழுத்தம், ஏதோ ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் வந்து தொடர்ந்து இருந்து வருவதாக நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து 1.5 வருட கால தாமதத்திற்கு காரணமாக இருக்கிறது. அதுதான் ஃபினான்ஷியல் டைம்ஸ் போன்ற பெரிய பத்திரிகையில், இன்டர்நேஷ்னல் டைம், நம்ம இங்கே நான் என்ன சொல்கிறேன், 2018 நாங்கள் ரிலீஸ் பண்ணதற்கு பிறகு நாங்கள் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினை போய் சந்தித்து இந்த மாதிரி நிலக்கரியில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னும் போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் இப்போ இருக்கிற ஆட்சி அவங்க எப்படி பண்ண போகிறாங்க, நாங்கள் இருந்தாலும் குரல் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க. இன்ஃபேக்ட் முதலமைச்சர் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கவர்னர்கிட்ட போய் ஒரு புகார் பட்டியல் கொடுத்தார், இந்த மாதிரி இந்தந்த ஊழல்கள்லாம் அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குன்னு. அந்த புகார் பட்டியலில் இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழலும் இருந்தது. இதன் மீது கவர்னர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் போய் புகார் கொடுத்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 2021 வந்ததற்கு பிறகு முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்க வேண்டும். ஈவன் இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் ஆர் புகாரில் முதல்ல நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு தான் விசாரணையே துவங்கணும். இப்போ கூட ஒரு என்கொயரி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அந்த என்கொயரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், அடுத்தது வந்து எஃப்ஐஆராக மாறணும். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் எந்த அளவுக்கு டிலே இருக்குன்னு பார்க்குறோம். இந்த 3 வருட காலத்தில் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படலை. லஞ்ச ஒழிப்புத்துறையை எங்களுக்கு விசாரிக்க அனுமதி வேணும்னு கேட்டே 1.5 வருஷ காலம் காலத்தாமதமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, அதானி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம ஸ்டேட்டில். இப்போ கூட அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு அப்புறம் ஏதோ 42,000 கோடியோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதமான சமரசம் திமுக அவர்களுடன் செய்வதாக நான் பார்க்குறேன். அதை செய்யக்கூடாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம், எது வேணால் வரலாம், ஒரு பிஸ்னஸ் ஹவுஸ் பண்ணலாம், பட் ரூல் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணணும். சட்டத்தின்படி அவர்கள் பிஸ்னஸ் செய்யணும். சட்டத்தை மீறி ஊழல் செய்வேன், முறைகேடு செய்வேன் செய்யக்கூடியவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் தான் மக்களுக்கு வந்து இது சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற நம்பிக்கை வரும். இல்லை, இது கார்பரேட்டுகளுக்கான ஆட்சி, என்ன வேணால் ஊழல் பண்ணி குரோனி கேபிட்டலிசம் செய்யக்கூடிய ஆட்சி அப்படின்னு மக்கள் வந்து இதை அறிவாங்க. அப்போது அந்த மாதிரி இல்லாமல் மக்களின் பக்கம் நிற்கணும். நீங்கள் இந்த 3,000 கோடியை கொண்டு வந்து ஏன் மக்கள் தலைமையில் வைக்கிறீங்க? இதை ரெக்கவரி போடணும். ரெக்கவரி போட்டு அதானி போன்றவர்களிடமிருந்து தான் இந்த பணம் எல்லாம் மீட்கப்பட வேண்டும். இன்றைக்கி அந்த மின்சார வாரியம் 1.5 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னா அதற்கு காரணம் இது போன்ற ஊழல்கள் தான். அப்போது மின்சார வாரியத்தோட இழப்புக்கோ, இன்றைக்கி லாஸ், அவங்க இருக்கக்கூடிய கடனுக்கோ எல்லாத்திற்கும் காரணம் இது போன்ற ஊழல்கள். நீங்கள் அதை மீட்டெடுக்காமல், அந்த ஊழல் பணத்தை, இழந்த பணத்தை மீட்டெடுக்காமல், அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்காமல் இவ்வளவு தாமதம் பண்ணிங்கன்னா, அப்போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுப்ப வேண்டிய கேள்வி என்னென்னா, உங்களுக்கும் அதானிக்கும் ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இது அப்படின்னு தொடர்ந்து அந்த அழுத்தம் கொடுத்து வந்ததோடைய ஒரு விளைவு, அட்லீஸ்ட் இன்றைக்கி அந்த அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அளவில் பார்க்குறோம். ஒரு சின்ன ரிலீஃப், பட் ஸ்டில் மைல்ஸ் டு கோ. இன்னும் இது அடுத்த ஸ்டேஜுக்கு எஃப்ஐஆருக்கு நகர்த்தி, சார்ஜ் ஷீட்க்கு நகர்த்தி, அது எல்லாம் ஒரு போராட்டமாக தான். ஒவ்வொரு ஊழல் புகார்லையும் நமக்கு அது ஒரு போராட்டமாக தான் இருக்குது. இப்போ விசாரணைக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க சார். இப்போ இதுக்கப்புறம் வேலை, ஒருவேளை இது பண்ணப்பட்டால் இப்போ வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அடுத்தடுத்த மூவ்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எஃப்ஐஆர் போடப்பட வேண்டும். அதை நம்ம விடப்போகிறது இல்லை. அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இதில் நடந்தாகணும். இதில் ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடந்தால் கண்டிப்பாக அதானியின் ஊழல் வந்து இதில் ப்ரூவ் பண்ண முடியும்.
ஏன்னா அதானி மட்டும் இல்லை, பப்ளிக் சர்வன்ஸ் டான்ஜெட்கோவுடைய பொது ஊழியர்கள் இதில் இன்வால்வாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் ரெண்டு மூணு நிறுவனங்கள், மத்திய அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இன்வால்வாக இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க இதில். அப்போது அந்த மாதிரி எல்லாம் அரசாங்கம் வந்து நினைத்தால் இதை ஒரு நேர்மையான ஒரு விசாரணையாக நடத்தினால் நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணி ஒரு பக்கம் அவர்கள் தவறு செய்தவர்களை நீங்கள் வந்து ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் அதானி போன்றவர்களை. அதே நேரத்தில் மற்றொரு பக்கம் 3000 கோடி ரூபாய் அதானியிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் 3000 கோடி மற்றும் 6000 கோடி ரூபாயை நீங்கள் மீட்டெடுக்கவும் முடியும். $28 நிலக்கரியே $92 சப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள், 3 மடங்குக்கு சப்ளை பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. அப்போது யாருடைய மீதான இந்த பணம்லாம் நம்மளுடைய வரிப்பணம் தான் கடைசியில். அப்போது அதை மீட்டெடுப்பதற்கான வழிவகைகளும் செய்யணும். இப்போ இந்த 6000 கோடியில் 3000 கோடி அதானி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஊழல். அப்போது அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 3000 கோடி ஊழல் வந்து யார் யார் பண்ணாங்க, அவங்க மேலே ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா சார்? அதான் இந்த விசாரணையானது அனைவரின் மீதும் தான் இருக்க போகுது. பொது ஊழியர்கள், அதாவது மின்சார வாரியத்துடைய பொது ஊழியர்களுக்கு பண்ணுறதுக்கு தான் பர்மிஷன் வேணும். இப்போ அதானி மேலேயோ, அதானி இன்னொரு 2-3 சப்ளையர் இருக்காங்க, MSTC, MMTC, அதுக்கப்புறம் செட்டிநாடு லாஜிஸ்டிக்ஸு, நாலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஒரு மொத்தமே ஒரு 4-5 நிறுவனங்கள் தான் இதை சப்ளை செய்கிறாங்க. இந்த நிறுவனங்கள் எல்லாருமே இந்த மாதிரி சந்தை மதிப்பை விட எப்படி அதிகமாக சப்ளை பண்ணியிருக்கிறாங்கிறதுக்கான அனைத்து ஆதாரங்களும் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த விசாரணை இவர்கள் அனைவரின் மீதும் தான் இருக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க. நன்றி.